ஐயையோ உட்கார முடியல, ஏண்டா போனோம்னு அடி அடினு அடிப்பாப்பில்ல. சார் நீங்கள் தயவு செய்து டேரசன் பண்ணாதீங்க. அப்படியே பார்த்தேன், தனு சார் பக்கத்துலாம் இருந்தாருண்ணா, சட்டியாக பிடிச்சிருப்பேன். ராயன் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தம்பி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 50வது படம், டைரக்ஷன் பண்ணுறாரு, சன் பிக்சரு உள்ளே வந்திருக்கிறாங்க. அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி. ஐயையோ உட்கார முடியல, ஏண்டா போனோம்னு அடி அடினு அடிப்பாப்பில்ல. சரி அப்போ அது கேப் எப்படியும் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் இருக்குமா இருக்கும். அப்போ அந்த கேப்பை விட்டு ஒரு படம், 50வது படம் அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ஏரமான் மியூசிக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர். அப்போ இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னு படம் சார், ஒரு 12 படத்தில் உள்ள கதை சார். அதாவது சமுத்திரம்னு ஒரு படம், நம்ம சரத்குமார் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி தங்கச்சி, 3 அண்ணன் தங்கச்சி, இதுதான் கரு. அப்புறம் சீனுன்னு பார்த்தீங்கன்னா வடசென்னாயா இருக்கட்டும், அப்புறம் அப்படியே போனீங்கன்னா ஜெயிலரு, இன்னொன்று திரும்ப பாஷா படத்தை கூட விட்டு வைக்கல. அவர் தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாப்புல வைக்கிறாப்புல, அவர் நேராக உள்ளே போய் கெஞ்சுவாப்புல ஓப்பனிங், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சொல்லலான்னு கதவெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாப்புல பாஷா. இப்படியே நிறைய சொல்லலாம். அப்போ இது எப்படி நம்ம நல்லாருக்கு சொல்ல முடியும்? அதான் நான் சொல்ல வரேன், தனு சாரை பொறுத்தளவுக்கு சார் நீங்கள் தயவு செய்து டேரசன் பண்ணாதீங்க. உங்கள் காலில் வேணாலும் உழுதான், உங்கள் ரசிகர்கள் சார்பாக, சினிமா ரசிகர்கள் சார்பாக தயவு செய்து போதும் சார். பவர் பாண்டி அதிலே நாங்கள் உங்களை தேடி வந்து காலில் உழுந்திருப்போம். நீங்கள் இனிமேல் டேரெக்ஷன் பண்ண மாட்டேன்னு ஏதோ பேட்டிலாம் கேட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை யார் உசு பேத்துனாங்க கேட்டால் சொல்கிறீங்க? நாங்கள் வந்து டேரக்டர் ஃபேமிலி, எங்கள் செல்வராகவன் மாதிரிலாம் நீங்கள் வர முடியுமா? புதுப்பேட்டை என்ன படம் செவன்ஜி காலனி, அவர் இடத்துல நீங்கள் தொடரணும்னு நினச்சா நடக்குமா தனு சார்? அதான் சொல்கிறாங்களா, உங்கள் ரசிகர்கள் சார்பாக காலில் உழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற தயவு செய்ய நம்ம டேரெக்ஷன் பண்ணாது, நடிப்பில் கவனம் செலுத்து. இதுதான் எல்லா ரசிகர்களுடைய சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சே சூர்யா வந்துட்டு டைரக்ஷன்லாம் பண்ணாதீங்க வைக்காதீங்க, அவர் வாயடக்கே காண்டியா நான் நல்லா டைரக்ஷன் பண்ணணும் இப்படிலாம் பார்த்தோன்னே, இதெல்லாம் பேட்டியெல்லாம் பார்த்தோன்னே நானே இப்போ பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அப்படியே 12 படத்தில் உள்ள கதை, இது எப்படி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும்? அப்புறம் இன்னொன்று சொன்னார், பாய்ச கார்டனில் வீடு வாங்கினதை பற்றி. நானும் வந்து இந்த சைடு ஜெயலலிதா வீடு, அந்த சைடு சூப்பர் ஸ்டார் வீடு, சைக்கிளில் 16 வயசில் போய் பார்த்தோம். அவர் சொன்னோன்னே எனக்கு அமைதிப்பட சத்யராஜ் இந்த தேங்காய் பறிக்கிட்டு இருப்பார்ல, அதுதான் எனக்கு நான் வந்தது. பாய்ஸ் கார்டனை வீட்டு ரஜினி சார் வீட்டை எப்படி எட்டி பார்த்தவர், அவர் பொண்ணை கொடுத்து 2 பையனை. அப்போ இதெல்லாம் தேவையில்லையே, ஏன் டைவர்ஸ்வரெல்லாம் போவீங்க இன்றைக்கி? எப்படி அமைதிப்பட அமாவாசை கேரக்டர் இந்த அரமனை என்ன உள்ளே போய் பார்க்கணுமா? இல்லை நான் அதை விலைக்கு வாங்கணும். அப்போ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, போதும் சார் அது எப்படின்னா, இவர் என்னமோ அந்த ஆடியோ பங்க்ஷனில் அப்படி இப்படின்னு பேசணும், நம்ம என்ன நினைப்போம், பயங்கரமாக இருக்கும் முழுக்கு படம். ஐயோ ஐயோ ஐயோ, வெற்றிமாரெலாம் தூக்கி சாப்பிட்ருப்பார், செல்வராவன்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பார் நினச்சி தான் நம்ம உள்ளே போய் உட்காடுறோம். ஆத்தா ஒரு சீனு ரசிக்கிற மாதிரி இல்லை. சன் பிக்சர் சரி, காலா படம் நீங்கள் பிடிச்சி பண்ணீங்க உங்கள் மாமனாரை வச்சு. அப்போ இந்த கதையை நீங்களே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் சன் பிக்சருக்கு போனீங்க? எப்படி நிறைய பிடிச்சர் நீங்கள் போய் கதை சொல்லியா? வெற்றிமாறன் அவரே பண்ணலாமே, எல்லாரும் கழித்து போட்டது. ஒரு இழிச்சவாய் அமுட்டாப்பில் யார்? சன் பிக்சர். ஏன்னா அவங்க மாமனாரை வச்சு தொடர்ந்து 2 படம் பல கோடி சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்கல்ல. இப்படி தான் நம்ம அந்த இது தானு சாரை காலி பண்ணாப்புல, எது VIP 2. என்ன தனு சார் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? நடிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு அப்படியே போங்க. அவங்க பையன், 2 பையன் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் ஒரு அடுத்தளவு ஒரு சூப்பர் ஸ்டாரோ இல்லை அடுத்தளவு ஒரு தனுஷா மாதிரி உருவாக்குங்க. அதை விட்டு டேரக்ஷன்லாம் இது எதுக்கு? கேவலமாக இருங்க சீன் பை சீன். ஐயோ அப்படியே நெளிச்சு கொடுத்துட்டு இன்னொரு சீன் சொல்கிறேங்க, அண்ணன் தம்பி 3 பேர், ஒரு தங்கச்சி. இதை 2 தம்பி அண்ணனை குத்தி கொள்கிறாங்க. அப்படியே பார்த்தேன், தனு சார் பக்கத்துலாம் இருந்தாருண்ணா, சட்டியாக பிடிச்சிருப்பேன். அது சீனு பார்த்தீங்கன்னா ஏன் உலகத்தில் நடக்குமா? இப்போ இந்தியன் 2ல அப்பா அம்மாவை எங்கேயா காட்டி கொடுப்பாங்களா? இதுதான் சொல்ல வரேன், ஏன் உங்களுக்கு நல்ல சரி நீங்கள் டேரக்ஷன் பண்ணுறீங்க, சன் பிக்சரு எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க, நீ நல்ல அர்ஜென்ட்டை வச்சுக்கிட வேண்டியதானே, நிறைய அர்ஜென்ட்டு உங்கள் அர்ஜென்ட் நல்ல பெரிய பெரிய படம் பண்ணாங்களா? ஏன் செல்வராக வேண்டிய நீ கதை சொன்னால் அழகாக பண்ணி கொடுத்துருப்பாரா ஸ்க்ரீன் ப்ளே? இது நம்புற மாதிரி இருக்கா சார்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எந்த உலகத்துலேயாவது அதுவும் அண்ணன் சின்ன வயசுலேயே இருந்து வளர்க்குறாங்க, தங்கச்சியும் 3 பேரையும் பொத்தி பொத்தியே வளர்கிறாரு, மூட சுமந்து எப்படி செல்வராவன் வந்து ஹெல்ப்பாக இருக்கிறார், அது நல்ல கேரக்டர், அதெல்லாம் சொல்ல முடியும். சூப்பராக பண்ணியிருக்காரு, சே சூர்யா நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சாங் நல்லா இருக்கு, RR நல்லா இருக்கு, ஆனால் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை சரியில்லாதனால இது எல்லாமே டோட்டலாக அடியாகுது.
புரியுதா நான் சொல்கிறது? இந்த சீனை கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள். அண்ணன் தம்பி அண்ணனை எந்த படத்துலேயே எனக்கு காட்டிக்கணுமே. கொஞ்சம் ஜெயிலர் ஓகே, பையனை கொள்றாப்புல அது நம்புற மாதிரி இருக்கு. நாலஞ்சு படம்னால நம்புற மாதிரி இருக்கு. ஜெயிலரையும் விட்டு வைக்கல, பாஷா படத்துலையும் விட்டு வைக்கல. கதை அடைச்சிட்டு ஒரு சீனு, நான் யாருன்னு தெரியுமா, பிளாஸ்பேக் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதனால் ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். தயவுசெய்து தேட்டரில் வந்து பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் சன் டிவிலே போட்டாலும் போட்டுருவாங்க, நஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் ரசிகர் இன்றைக்கி ஒரு 95 பேர் தலைப்பிச்சுட்டு தான் போகிறாங்க. என்னடா படம், ஒரே கொலையாக இருக்குது, குத்து குத்துன்னு குத்துறாங்க, அவன் இவனை கொள்றான், இவன் அவனை கொள்றான். கதையே இல்லை தம்பி, கதை வேணும். ஏன் சன் பிக்சர் இதில் வேறு அவர் கலாநிதி மாதிரி அந்த கதையை கேட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷனில் அவ்வளோ பந்தா பண்ணாங்க. நான் அப்படி ராயனை பொறுத்த அளவுக்கு சினிமா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான், சன் பிக்சருக்கு ஒரு நஷ்டம் தான். தனு சார் போய்ஸ் கார்டெல்லாம் வீடு கட்டியிருக்கிறீங்க, இந்த ஃபஸ்ட்டு அந்த படத்தில் நஷ்டம் வந்துச்சுன்னா அதை விற்க வேண்டாம், அடவு வச்சு சன் பிக்சருக்கு கொஞ்சம் பணம் கொடு, செட்டில்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த படத்தில் நீங்கள் மீட்டிக்கிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்களே பிடிச்சி பண்ணிருக்க வேண்டியது, ஏன் பண்ணல? எங்கேயுமே விலை போகாத மாடு சண்டி தான் கிடச்சிதா புண்ணை பண்ணி நான் கேட்குறேன். அதனால் ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ்.